ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துர்கா நாராயணன் பிளாக். இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோ என்னென்னா தீபாவளி ஷாப்பிங் பிளாக் தான். உங்கள் கூட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்பயும் போல் சாமி வீடியோஸ்க்கு எப்படி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ இந்த வீடியோவும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இது வந்து தி சென்னை சில்க்ஸில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இதில் ஃபுல்லாகவே வந்து குர்த்தி தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போக்கிரி படத்தினுடைய வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த வீடியோவில் நான் கேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதோடைய அந்த வீடியோவுமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து குர்த்தி தான், கிரவுண்ட் ஃப்ளோர். இது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, நல்லா சூப்பராக இருந்தது. பட் எனக்கு தான் வந்து செட் ஆகாது, ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒல்லியாச்சா, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து செட் ஆகாது. நிறையா பாருங்கள் குர்த்திலாம் எவ்வளோ டிசைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த எல்லோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெட்டு க்ரீன் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூவும் வந்து நல்லா இருந்தது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ப்ளூ ரெட் காம்பினேஷன் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே இருந்தது, நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நான் தீபாவளிக்கு தான் போயிருக்கேனே இந்த கடைக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கடைக்கு நான் போனதில்லை. இது எப்போ இப்போ தான் புது கடையா என்னன்னு எனக்கும் தெரியல. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டிகிட்டு போனார். இந்த சைடு பார்த்தோம்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு சொன்னார், நைட்டிலாம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர் நைட்டி இருக்கு இல்லையா, அந்த எல்லோ மட்டும் வந்து 150 இருந்தது. மற்ற நைட்டிலாம் வந்து 300-400 அந்த மாதிரி வந்து இருந்தது. இது மட்டும் 150 இருந்தது, எக்ஸல். இது சென்னை சில்க்ஸில் பார்த்தோம்னா நம்ம எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கையில் வந்து எடுத்துக்கிட்டு சுத்த தேவையில்லை. இப்போ நித்திஸ்ட் எடுத்துகிட்டு போனால் இல்லையா, அந்த பேக் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அந்த நம்ம எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே அந்த பேக் உள்ளே வச்சுக்கிட்டு கையில் அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம். இதில் வந்து நித்திஸ்ட்ரீக்கு தான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது வந்து நித்திஸ்ட்ரீ அங்கேயும் இங்கேயும் வந்து இழுத்துக்கிட்டு இந்த ரேக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்லெல்லாம் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா நாங்கள் வந்து இந்த ஷாப்பிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு போல இருக்குது, பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து அந்த சைடு வந்து ஜென்ஸ் செக்ஷன், அது வந்து ஜீன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இது வந்து டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட் எடுக்கிற இடத்துல தான் போக்கிரி படத்தினுடைய வில்லன் வந்து நாங்கள் வந்து பார்த்தோமே. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு குசுசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, யாருங்க இவருன்னு எனக்கும் பார்த்ததுமே தெரியல. படத்தில் வந்து ஒரு மாதிரி இருந்தார், இப்போ ஒரு மாதிரி இருக்கார் இல்லையா. யாருக்குன்னு கேட்டால் இவர் தான் வந்து போக்கிரி படத்தினுடைய வில்லன், நிறைய படம்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, பட் நான் வந்து வீடியோவே எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் வந்து ஷர்ட் எடுத்து மெட்டீரியல் எடுத்து தைப்போம் இல்லையா, அது வந்து இந்த ஷர்ட். அது அதுக்குன்னே வந்து செக்ஷன்லாம் இருக்குது. ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேஸ்டி, இது எல்லாமே பாருங்களேன், ஒரே ஷர்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஷர்ட், இது வந்து எல்லாமே எடுத்து தைக்கிறது. இது பார்த்தோம்னா பிளைன் ஷர்ட்டு, நல்லா இருக்குல்ல, நல்லா பல பலன்னு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி டார்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். நல்லா சகஜமாக வந்து வில்லன் சார் வந்து பேசிகிட்டு இருக்கார் பாருங்கள். இது எல்லாமே ஷாப்பிங் பண்ணி நாங்கள் வந்து முடிச்சாச்சு. கடகடன்னு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்தால் கிரவுண்ட் ஃப்ளோர் விட்டு அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நாங்கள் இறங்கியாச்சு. வழி தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இங்கே நிற்கிறாரு இல்லையா, ஓரமாக அவர்கிட்ட கேட்டோம், மேலே போங்க, மேலே போயிட்டு ரைட் சைடு போங்க அப்படின்னு சொன்னார். எப்படியோ வந்து மேலே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் நல்ல மழை. வாட்ச்மேன் அவரை அங்கேயே நிறுத்திக்கிட்டாரு, நிறுத்தி ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டார். நல்ல மழை பெய்யுது, இப்போ எங்கே போகிறீங்க, போகாதீங்க, குழந்தெல்லாம் வச்சுருக்கீங்க, உள்ளே போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து அப்படியே வந்து திரும்பியாச்சு உள்ளே. அப்படியே எட்டி பார்த்தா நல்ல மழை, அப்படியே வந்து திரும்பியாச்சு. அப்புறம் திரும்பி சரி உள்ளே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணோம். உட்காடுறதுக்கு இடம் இல்லை, அதான் ஒரு பிரச்சனையாக இருந்தது எனக்கு. குழந்தைங்களாம் வச்சுட்டு நிற்க முடியல இல்லையா. இதெல்லாம் பாருங்கள், துப்பட்டா நாட் போட்டு கட்டியிருக்காங்க. இது துப்பட்டாவா இல்லை தலையில் கட்டுற துணியா அப்படின்றது தெரியல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.